ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, மாங்காய் ஸ்வீட் மாங்காய் ஊறுகாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராட்டு மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேங்க. இனிப்பு மாங்காய் ஊறுகாய். மாங்காய் வந்து ஊர்லேருந்து கொண்டாந்துருந்தேன். தோட்டத்தில் மரத்தில் உள்ள காய்ங்க, அது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தேன். இது இன்றைக்கி ஸ்வீட் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ மாமரத்தில் நம்ம மாங்காய் பறித்து எடுத்துக்கலாம். கிளிமூக்கு மாங்காங்க இந்த மாங்காய் பேர். ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஊறுகாய் போட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தாச்சு. கழுவி நம்ம தோலை செவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாக்கு வச்சு நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவி ஆச்சு. இந்த மாதிரி எல்லா மாங்காலையும் தோலை சீவி. இப்போ மாங்காய் வந்து தோலை சீவி ஆச்சுங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீள சைஸில் கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணது ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்க, இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டமாக இருந்ததுன்னா ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இட்லி குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளேட் வச்சு பத்து நிமிஷத்தில் அவிஞ்சிரும். ரொம்ப நேரம் அவிய விட்றாதீங்க. மூணு மாங்காயில் எவ்வளோ காணம் வந்திருக்கு பாருங்க. இந்த மாங்காய் வந்து புளிப்பே இருக்காதுங்க. நம்ம மண்டலம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத மாங்காய்னா இது எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய் தான். ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தேன். ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டோம். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாங்க. மாங்காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மண்டலப்பாகு காய்ச்சி போட்டுக்கலாங்க. சூப்பராட்டு வெந்துருச்சு. இப்போ ஆறட்டும். மாங்காய் நல்லா ஆறிடுச்சு. இன்றைக்கி வெள்ளம் தான் நான் எடுத்திருக்கேன். மண்டலம் நல்லா சுத்தமான மண்டலங்க. அது வந்து இதில் வந்து மண்ணை தூசி எதுவுமே இருக்காது. ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பாக காய விடாதீங்க. நல்லா தட்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிடும். அது கரையது வரலையும் நம்ம கொதிக்க விடணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் அதில் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தூசி மண் எதுவும் இருந்ததுன்னா வடிகட்டி எடுத்துகிட்டு பண்ணுங்க. நல்லா பாகு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது வந்து ஒரு பட்டை அப்புறம் நாலு லவங்கம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் அரை கிலோ மாங்காய்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. பாகுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு மிளகாவோட வாடையெல்லாம் போயிடுங்க.
மிளகால வந்து பச்சை ஸ்மெல் இருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது போயிடும். மாங்காவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கிண்டி கொடுக்கணுங்க. கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே விட்டுருணும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்தா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கிடலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காது இருந்தால் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, வெறும் சாதத்தில் போட்டு விரைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இலக்கம் கொடுத்துட்டு வருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வத்த விடணும். ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. கிண்டிங்கன்னா மாங்காய் வந்து உடஞ்சிரும். உடையாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கிடணும். அதேமாதிரி ரொம்ப அவிஞ்சாலும் குழகுழான்னு போயிடும். கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா அதிலே மாங்காய் வெந்துடுங்க. பாருங்க தண்ணி வற்றி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். சூப்பராகிட்டு ஸ்வீட் மாங்காய் ஊறுகாய் பண்ணியாச்சுங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்க. மும்பையிலலாம் கடைக்காரையில் வந்து இந்த மாதிரி மாங்காயில் கலர் பொடி தடவி வச்சு விற்பாங்கங்க. நீள மாங்காவை, கிளிமுக்கு மாங்காவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க கடைக்கரைக்கு போயாச்சுன்னா. பீச்சிலலாம் இந்த மாதிரி தான் மாங்காய் பண்ணி விற்பாங்க. கலர் பொடி போட்டு நம்ம வீட்டிலே ஸ்வீட்டாக பண்ணியாச்சுங்க. ஒரு வாரம் 2 வாரம் வரைக்கும்லாம் இருக்காது. குழந்தைகள் வந்து அப்பவுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. கடையில் வந்து மாங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க. அதே டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாட்டு. அதனால் புகையில வரையிலும் எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்கங்க. இப்போ பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நீங்கள் பீங்காய் பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. கைப்படக்கூடாது. கைப்பட்டுனா கெட்டு போகும். கைப்படாத அளவுக்கு ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் வைக்காதீங்க. ஆற விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்குங்க. பார்க்கையிலே நாக்கிலே எச்சி ஊறுதுங்க. நம்ம சாதத்தில் போட்டு விரைவு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்குங்க. பாட்டில் அடைச்சி வச்சு இந்த மாதிரி நீங்களும் பாட்டில் அடைச்சி வச்சு சாப்பிடுங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. ஜாம் மாதிரி இருக்கு பாருங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.